சுய மதிப்பீடு
சுயமதிப்பு எனப்படுவது என்னை நானே அளவீடு செய்தல். அப்ப இங்க வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னான், என்னை நானே அளவீடு செய்தல் சுய மதிப்பீடுன்னு சொல்லி சொல்ல போறான். அடுத்தது பேட்டி முறை. பேட்டி முறை என்று சொல்லி சொன்னால் நேருக்கு நேர் ஆய்வாளனும் ஆய்வுக்கு உட்படுபவனும் நேர நேர சந்திக்கிறதன் ஊடாக பல்வேறுபட்ட தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அதை வந்து நாங்கள் சொல்லிக் கொள்ள போறது வந்து பேட்டி முறை. இந்த பேட்டி முறையை கூட நான் ரெண்டு வகையா பிரிக்க முடியும், ரெண்டு வகையா பிரிக்க முடியும். ஒன்று திட்டமிடப்பட்ட பேட்டி, பேட்டி திட்டமிடப்படாத பேட்டி. என்னென்ன கேள்விகளோட நான் அவரை சந்திக்க போறேன் சொல்லி ஏற்கனவே நான் தீர்மானிச்சிருப்பேன் சொல்லி சொன்னா அதை வந்து நான் சொல்லிக் கொள்ள போறது வந்து திட்டமிட்ட பேட்டி. மாறாக திடீரென்று வந்து ஒரு நபரை நாங்கள் சந்திக்கிற பொழுது அவர்கிட்ட எதிர்பாராத விதமா அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டு அதனூடாக நான் விடைகளை பெற்றுக் கொண்டேன்னு சொல்லி திட்டமிடாத பேட்டி. உதாரணத்துக்கு ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அல்லது எலெக்ஷன் நடக்கிற இடத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தாரன்னு சொல்லி சொன்னால் அவரை என்ன கேட்க போறோம்னு சொல்லி நாங்கள் முதலே திட்டமிட்டிருக்க மாட்டோம். திடீரென்று அவரை கட்சியை பற்றி கேட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள போறது வந்து திட்டம் இடப்படாத பேட்டி. அப்ப பேட்டியை நாங்கள் பார்க்கிறோம், பேட்டி முறையை ரெண்டு வகைப்படுத்திக் கொள்றோம். ஒன்று திட்டமிடப்பட்ட பேட்டி, இன்னொன்று திட்டம் இடப்படாத பேட்டி. அடுத்தது வினாவரிசை. இந்த வினாவரிசைன்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், அப்படி நாங்கள் வினா கொத்தின் ஊடா என்ன செய்யறோம் என்று சொல்லி சொன்னால் தகவல்களை திரட்டி கொள்றோம். இங்கேயும் வினாவரிசை. என்ன வினாவரிசை என்று சொல்லி சொன்னா நான் கேட்கிறேன், நீங்கள் தொழில் செய்பவரா? ரெண்டு விட இருக்கும், ஆம் இல்லை. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆம் இல்லை. சரி, அப்ப இப்படியான வினாக்களை தந்து நாங்கள் அதிலே இருந்து தகவல்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அதை நான் சொல்லிக் கொள்ள போறது வந்து வினா வருஷ முறையான. இந்த வினாவரச முறையிலையும் எங்களுக்கு மிக பிரதானமான ரெண்டு பேர் திருக்கள் இருக்க போய் யாருன்னு சொல்லி சொன்னால் உட்பத்தன் சொல்லி சொல்லப்படுகிற ஒரு உளவியலாளரும் ஆல்பர்ட் என்கிற உளவியலாளரும் காணும். இதுல உட்பத்தால் சொல்லிக்கொள்ளப்பட்ட உட்பத்தினுடைய வினா வரிசை முறைமை ஆல்பர்ட் என்ற ஆதிக்க பணிவு முறைமை. ஆல்பர்ட் என்ற ஆதிக்க பணிவு முறை என்று சொல்லக்கூடிய ரெண்டு வகையான முறைகள் வந்து எதுக்குள்ள உள்ளடங்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வினாவேச பட்டியலுக்குள்ள உள்ளடங்க போகும். இவ்வளவு இது வந்து நாளாகும். இப்ப ஆளுக பட்டியல்னு சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு கிட்டத்தட்ட வினாவரிசையோட சம்பந்தப்பட்டதுதான். இருந்தாலும் அதுக்குள்ள ரெண்டு நபர்களை பற்றி நாங்கள் கழிச்சு கொள்ள வேண்டும். ஒன்று மினசோட்டா, அடுத்த வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பெல். பெல்லிந்த பொருத்தப்பாட்டு ஆளுமை கோட்பாடு, மினசோட்டாவிட ஆளுமை பட்டியல், ஆளுமை பட்டியல். இப்படி ரெண்டு வகையான வந்து எதுக்குள்ள வருதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆளுமைக்குள்ள பிறப்போம். அப்ப இதுல வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த மினசோட்டா என்றது வந்து ஆறால் உருவாக்கிக் கொள்ளப்பட்டது சொல்லி சொன்னால் காதோ என்றவராலையும் மெக்கலின் என்றவராலையும் உருவாக்கிக் கொள்ளப்பட்டதுதான் இந்த மினசோட்டான்னு சொல்லி சொல்றோம். சார், அப்ப இதுல வந்து நாங்கள் பார்த்துக் கொள்ள இந்த இப்படி ஒரு சொற்பதம் அறிஞ்சிருக்கீங்களா? இப்படி ஒரு எழுத்து பார்த்துருக்கீங்க, எம் எம் பி ஐஎன் எழுத்தை பற்றி பார்த்துருக்கோம். அப்ப இப்படி சொல்லப்படுறது சொல்லி சொன்னால் மினசோட்டா மல்டி ஹேசி பர்சனாலிட்டி இன்வென்டர். அப்ப இந்த சொற்பதத்தை வச்சுக்கொண்டுதான் எங்களுக்கு அதாவது இந்த ஆளுமை பட்டியல்னு சொல்லி சொல்றது வந்து இந்த இதன் கூட என்ன செய்யப்படும் என்று சொல்லி சொன்னால் அளவீடு செய்யப்படும். இந்த அடிப்படையில நாங்கள் இவ்வளவத்தை சேர்த்து நாங்களே அகவயம் என்று சொல்லி சொல்றோம். இதனால பெற்றுக்கொள்ளப்படுகிற முடிவுகள் சிலவர்களை உண்மை இல்லாமலும் போகலாம். ஏற்கனவே உங்களுக்கு விரவிலக்கணம் தெரியும், அகவயத்தன்மை என்று சொல்லி சொன்னால் அது நிச்சயமில்லாத தன்மையை உருவாக்கலாம் என்ற காரணத்தினால அதை வந்து நான் சொல்லிக் கொள்றேன் என்று சொல்லி சொன்னால்